Botticelli. It's my confidence. Botticelli and Raphael. Shirts and trousers. மழை வெள்ளம் பாதித்த விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தொடரும் மீட்பு பணி. சில பகுதிகளில் வெள்ளம் வடிந்ததால் படிப்படியாக மீளும் இயல்பு நிலை. விழுப்புரம் மாவட்டத்தில் புதன்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. புதுச்சேரியில் நிவாரண முகாம்களாக செயல்படும் 22 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு தலா 2000 நிவாரணம். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 500,000 வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சேதமடைந்த குடிசைகளுக்கு தலா 10,000 ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. நீரில் மூழ்கி சேதமடைந்த மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 8,500 ரூபாய் நிவாரணம். கால்நடைகளின் உயிரிழப்பிற்கு நிவாரணமாக 37,500 அறிவிப்பு. பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதத்திற்கு ஹெக்டேருக்கு 22,500 ரூபாய் நிவாரணம். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆட்சியர்கள் பாதிப்பு விவரங்களை அனுப்பி வைக்க உத்தரவு. கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளின் விவரங்களை சேகரிக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். சேலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குறைகளை கேட்டறிந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ். சாத்தனூர் அணையிலிருந்து நள்ளிரவில் 1.5 லட்சம் கன அடி நீர் முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. இன்றைக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுகின்ற பொழுது எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. அப்பதான் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அவர் செல்ல முடியும், அவர் உடைமைகள்லாம் பாதுகாப்பாக எடுத்து செல்ல முடியும். ஆகவே எந்த வித பாதுகாப்பும் இல்லாம, எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர் என்று சாத்தனூர் அணையிலிருந்து 1,62,000 கன அடி நேற்றைக்கு முன்தினம் 2:20 அளவிலே தண்ணீர் திறந்துவிட்ட காரணத்தினால அந்த கரையோர தென்பண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கிற மக்கள், விழுப்புரம் நகர மக்கள், கடலூர் நகர மக்கள் கடுமையாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது கடும் கண்டனத்துக்குரியது. சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 30,000 கன அடி திறக்கப்படும் என கூறிவிட்டு 1,30,000 கன அடி திறந்தது ஏன்? தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. சாத்தனூர் அணை திறப்புக்காக 5 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். அணையிலிருந்து நீர் திறந்திருக்காவிட்டால் பேரழிவு ஏற்பட்டிருக்கும் எனவும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு பதில். திமுக அரசின் நடவடிக்கையால் தான் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. பல உயிர்களை காப்பாற்றி இருக்கின்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதற்கு உண்மையிலே மனசாட்சி இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசிற்கு நன்றி கூறியிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வஞ்சக எண்ணத்தோடு குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,500 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசு கிட்ட இங்கிருந்து அதிகாரிகளை வச்சு எஸ்டிமேட்டை தயார் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பி கேட்க வேண்டிய பணத்தை முறையாக கேட்டு மத்திய அரசுடைய அதிகாரிகள் வந்து அவங்க ஒரு முறை சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அதை பெற்றுக் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் ஃபார்முலா படி முதலமைச்சர் போகணும். 10,400 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவருக்கு இருக்குன்னா அதை தயவு செஞ்சு பண்ணி அவங்க கிளைம் பண்ணலாம்.
முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் தற்காலிக நிவாரணம் கொடுத்துவிட்டு போவதுதான் தீர்வா? எதிர்கட்சிகள் மீது காவி வண்ணம் பூசி ஆட்சியாளர்கள் தப்பித்துக் கொள்ள நினைப்பதாக தவேக தலைவர் விஜய் விமர்சனம். வேண்டுமென்றே அரசியலாக்குவதற்காக தன் மீது சேறு வீச்சு. இருவேல்பட்டு கிராமத்தில் நடந்த சம்பவம் குறித்து அமைச்சர் பொன்முடி விளக்கம். இறங்கி பேச அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கே பேசி அந்த உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்படி வரும்போது வேண்டுமென்றே அரசியலாக்குவதற்காக. செங்கம் அருகே திறக்கப்பட்டு 5 மாதங்களில் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட உயர்மட்ட பாலம். வினாடிக்கு 3 லட்சம் கன அடி வரை வெள்ளம் பெருக்கெடுத்ததால் பாலம் சேதமடைந்ததாக அரசு தரப்பில் விளக்கம். திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் புதையுண்ட 7 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைப்பு. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. திருப்பதி மலைப்பாதையில் தொடர் மழை காரணமாக திடீரென மண் சரிவு. சாலையில் விழுந்த கற்கள் பாறைகளை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம். பேரிடர்களுக்கு இனி இயற்கையை குறை சொல்ல முடியாது, அவற்றுக்கு நாமே காரணம். சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். சமூக நீதி கூட்டமைப்பு மாநாட்டில் காணொலியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். 2021 ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய பாஜக அரசு உடனே தொடங்கணும். அதோடு இணைத்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தணும். சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்தி அதோட தரவுகளை வெளியிடணும். இதையெல்லாம் அகில இந்திய அளவிலையும் மாநிலங்கள் அளவிலையும் கண்காணிக்கணும், சமூக ரீதியாகவும் கண்காணிக்கணும். தமிழகத்தில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் 2025 ஏப்ரலுக்குள் அமல்படுத்தப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். மெத்தம்பெட்டமைன் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கிய NCB காவலர்கள் இருவரை கைது செய்து சென்னை காவல்துறை தீவிர விசாரணை. அம்பத்தூர் அருகே அயப்பாக்கத்தில் 845 கிலோ கஞ்சா பறிமுதல். ஆந்திராவிலிருந்து கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்டதை சுற்றி வளைத்து பிடித்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு. போக்ஸ்வேகன் கார் நிறுவனத்திற்கு இந்திய அதிகாரிகள் நோட்டீஸ். சுமார் 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. அமிர்தசரஸ் பொற்கோயிலில் பணிவிடை செய்த முன்னாள் துணை முதல்வர் சுக்பீர் சிங் பாதல். அகால் தக்கத் அமைப்பு கொடுத்த தண்டனையை ஏற்று குருத்வாராவில் பணிவிடை. சர்வதேச கடல்சார் அமைப்பின் அசாத்திய துணிச்சல் விருது இந்தியாவை சேர்ந்த கப்பல் கேப்டன் அபிலாஷ் ராவத்திற்கு வழங்கி கௌரவிப்பு. மணிப்பூரில் மாயமான மெய்தி இனத்தவரை தேடும் பணி தீவிரம். மோப்ப நாய்கள் ட்ரோன்கள் உதவியுடன் சுமார் 2,000 பேர் தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தகவல். அமெரிக்காவில் பல்வேறு மாகாணங்களில் பனிப்பொழிவு நிலவுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 5 அடி உயரத்திற்கு சாலைகளில் சூழ்ந்த பனியை அகற்றும் பணிகள் தீவிரம்.
பிரிட்டன் பிரதமர் இல்லத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் மரத்தில் ஒளியூட்டிய பிரதமர். திரைப்பட விமர்சனங்களை முறைப்படுத்தும் விதிகளை வகுக்க கோரிய வழக்கு. விமர்சிப்பது கருத்து சுதந்திரம் என்பதால் விமர்சனங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. டிக்கெட் முன்பதிவில் வசூலை குவித்த புஷ்பா 2 திரைப்படம். படம் வெளியாகும் முன்பே 100 கோடி ரூபாய் வசூல். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் வேகமாக நிரம்பும் மேட்டூர் அணை. 29,000 கன அடி நீர்வரத்தால் அணையின் நீர்மட்டம் 112 அடியை கடந்தது. பெஞ்சல் புயல் பாதிப்பு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் MK Stalinை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி, தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என வாக்குறுதி. கூடலூரில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சேதம். பெரும் நஷ்டம் ஏற்பட்டதால் விவசாயிகள் பரிதவிப்பு. ஆரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கரை உடையும் ஆபத்து. கரை பகுதியை சீரமைக்கும் பணியில் பொதுப்பணித்துறையினர் தீவிரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே குளத்திற்காக பள்ளம் தோண்டும் போது கிடைத்த பழங்கால பொருட்கள் மண்பானை, குடுவை, எலும்பு துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டதால் அகழாய்வு நடத்த பொதுமக்கள் வலியுறுத்தல். ஓமலூரில் கேஸ் சிலிண்டர் குடோனை சூழ்ந்த மழை வெள்ளம். வாகனங்களும் நீரில் மூழ்கியதால் சிலிண்டர் விநியோகம் பாதிப்பு. அரும்பாவூர் பெரிய ஏரியின் மதகு அருகே கரை உடைப்பு. வயல்களில் நீர் புகுந்ததால் பயிர்கள் பாதிப்பு. தென்பெண்ணை ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் பொதுமக்கள் தவிப்பு. திருக்கோவிலூர் அருகே கயிறு கட்டி பாத்திரத்தில் மீட்கப்பட்ட குழந்தை. கழுத்தளவு தண்ணீரில் குழந்தையை மீட்ட இளைஞருக்கு குவியும் பாராட்டு. அடுத்தடுத்து அலுவல் பணிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் சுமூகமாக நடந்த மாநிலங்களவை. பெங்கல் புயலால் தமிழகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து திமுக எம்பி முகமது அப்துல்லா, மதிமுக எம்பி வைகோ ஆகியோர் பேச்சு. தமிழக அரசு கேட்ட இடைக்கால நிவாரண நிதி 2,000 கோடி ரூபாயை விரைந்து வழங்க வேண்டும். மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தல். அதானி விவகாரத்தை எழுப்பி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை. சபரிமலையில் இருந்து திரும்பிய ஆந்திர ஐயப்ப பக்தர்களின் பேருந்து பெரம்பலூர் அருகே தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. சமையலுக்காக எடுத்துச் சென்ற கேஸ் கசிந்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல். சூரியனை சுற்றியுள்ள பகுதியை ஆய்வு செய்ய புதன்கிழமை விண்ணில் பாய்கிறது PSLV C-59 ராக்கெட். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிப்பு.
வரும் 21ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் கூடுகிறது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். 150 பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியை மாற்றியமைக்க உள்ளதாக தகவல். உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை குண்டு வைத்து தகர்க்கப் போவதாக இமெயில் மூலம் மிரட்டல். விசாரணைக்கு பின் வெறும் வதந்தி என உத்தரப்பிரதேச அரசு தகவல். மகாராஷ்டிராவில் முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மும்முரம். முதல்வர் யார் என்ற தகவல் வெளியாகாத நிலையில் ஏற்பாடு. டெல்லியில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துவிட்டதாக முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கை சரியாக கையாள முடியாததால் அமித்ஷா பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கேரளாவில் பிபின் பாபுவை தொடர்ந்து மது முல்லசேரியும் மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து விலகல். விரைவில் பாஜகவில் ஐக்கியமாக உள்ளதாகவும் தகவல். ரபி பருவத்தில் நாடு முழுவதும் பரவலாக கோதுமை சாகுபடி அதிகரிப்பு. பருப்பு வகைகள் தானியங்கள் சாகுபடியும் அதிகரித்திருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சகம் அறிவிப்பு. டெல்லி சாணக்கியாபுரியில் உள்ள வங்கதேச தூதரகத்திற்கு பாதுகாப்பு அதிகரிப்பு. அகர்தாலாவில் உள்ள வங்கதேச தூதரகத்தை 1000+ மேற்பட்டோர் முற்றுகையிட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய தினத்தை முன்னிட்டு துபாயில் கொண்டாட்டம். ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் பங்கேற்பு. சிரியாவில் மருத்துவமனையை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். சுவாச கோளாறால் 3 நோயாளிகள் உயிரிழப்பு. இஸ்ரேல் மீது ராக்கெட் ஏவி தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டு. உக்ரைனுக்கு ராணுவ உதவிகள் வழங்குவதை நிறுத்தப் போவதில்லை என ஜெர்மனி அறிவிப்பு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த நிலையில் ஜெர்மனி பிரதமர் திட்டவட்டம். நடப்பு ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணிக்கு புது கேப்டன். 1.5 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட ரஹானே நியமிக்கப்படலாம் என தகவல். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பகலிரவு ஆட்டமாக நடக்கும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 6ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அடிலெய்டு சென்றடைந்த இந்திய அணி. பும்ராவின் பந்து வீச்சை எதிர்கொள்ள புதிய திட்டம் வைத்துள்ளோம். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி தொடங்க உள்ள நிலையில் ஆஸ்திரேலிய விக்கெட் கீப்பர் வீரர் அலெக்ஸ் கேரி பேட்டி. இளையோர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதல் வெற்றியை பதிவு செய்தது இந்தியா. சார்ஜாவில் நடந்த ஏ பிரிவு ஆட்டத்தில் 211 ரன்கள் வித்தியாசத்தில் ஜப்பானை வீழ்த்தி அசத்தல். ஃபிட்டான போட்டிசல் இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போரிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.